அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காணொலி எதை குறித்ததுன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தற்போது சேலரி சம்பள உயர்வு பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ ரூபா பண்ணியிருக்காங்க, அது குறித்த விரிவான தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சின்ன என்று கொடுத்தது, நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி தேர்தல், கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு காணொலிகள் நம்முடைய சேனலில் பல்வேறு தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயலே சம்பளம் வந்து 281 ரூபா ஒரு நாள் கூலி வந்து உயர்வு பண்ணியிருக்காங்க அதிகபட்சம். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கூலித்தொகை 281 ஆக உயர்ந்திருக்கிறது. குறைந்த மக்கள் தொகை கொண்ட கோவாவை விட குறைவாக இருப்பதால் தமிழகத்துக்கு உயர்த்தி தர வேண்டுமென தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி சம்பளம் உயர்த்தி வழங்குவது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரிக்கு. இத்திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் 273 ஆக ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது. தற்போது 8 ரூபாய் உயர்த்தி 281 ஆக ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த கூலி உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் வந்து ஆண் தொழிலாளர்கள் 333,83,881 பேரும், 62,84,381 பெண் தொழிலாளர்களும் மொத்தம், ஏன்னா ஆண் தொழிலாளர்களை விட பெண் தொழிலாளர்கள் அதிக அளவுகளை இதில் பணியாற்றி வருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலம் வாரியாக 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் கூலி விவரம். ஆந்திராவில் 257 ரூபாய், அருணாச்சல பிரதேசத்தில் 216 ரூபாய், அஸ்ஸாமில் 229, பீகார் 210, சத்தீஸ்கர் 204, கோவா 315, குஜராத் 239, ஹரியானா 331, ஜம்மு காஷ்மீர் 227, லடாக் 227, ஜார்க்கண்ட் 210, கர்நாடகா 309, கேரளா 311, மத்திய பிரதேசம் 204, மகாராஷ்டிரா 256, மணிப்பூர் 251, மேகாலயா 230, மிசோரம் 233, நாகாலாந்து 216, ஒரிசா 222, பஞ்சாப் 282, ராஜஸ்தான் 231, சிக்கிம் 222, தமிழ்நாடு 281, தெலுங்கானா 257, திரிபுரா 212, உத்தரப்பிரதேசம் 213 ரூபாய், உத்தரகாண்ட் 213 ரூபாய், வெஸ்ட் பெங்கால் 223 ரூபாய், பாண்டிச்சேரி 281 என்று உயர்த்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகை குறைந்த மாநிலமான கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கூலித்தொகை உயர்வாக உள்ளது. ஆனால் 9 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழகத்துக்கு 281 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனை உயர்த்தி தருமாறு தமிழக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பணித்தள பொறுப்பாளர் சொல்லி ஒருத்தவங்க வந்து 100 நாள் வேலை பதிவுவாங்க வருஷத்துக்கு 3 பேர், அவங்களுக்கும் மாற்றம் தேவை என நிறைய பேர் கோரிக்கை தொடர்ந்து வருகிறார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை ஊராட்சி செயலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் கண்காணித்து வந்தனர். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மக்கள் நல பணியாளர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டு அதிமுக ஆதரவாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர். 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆதரவு பெற்ற பணித்தள பொறுப்பாளர்கள் பணியில் உள்ளனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பணித்தன பொறுப்பாளர்கள் பொறுப்பில் மாற்றம் தேவை என சமூக ஆர்வலர்களும் தொழிலாளர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கோரிக்கை தான், ஏனென்றால் தொடர்ந்து ஒரே நபர் அதில் இருக்கும்போது தவறுகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளது. பணித்தன பொறுப்பாளர்களை மாற்றி வேறு நபர்களை பணி நியமனம் செய்வது மிக அவசியம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா என்னுடைய பதிவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.